வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். இந்த வருடம் விவசாயிகளின் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்காக அரசாங்கம் 56,000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு தங்களது உற்பத்தி செலவை குறைக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தொகை வழங்கப்படுகின்றது. தற்போது உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் அறுவடை முடிந்து போதிய லாபம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். அதன்படி குறித்த நிதியை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி எதிர்வரும் மார்ச் மாதம் 3 அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி திட்டமிட்டபடி மார்ச் மாதம் 9 உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறாது என தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் கூடிய நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவிக்குமாறு நிதி அமைச்சிற்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தினங்களில் இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு எதிராக எதிர்வரும் தினங்களில் வழக்கு தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று அரசு அதிகாரிகள் தேர்தலை நடத்துவதில் தடையாக செயற்படுகின்றமை தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் எனவும் மக்களின் வாக்குரிமையை பாதுகாத்து இறையாண்மையை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துமாறு கோரி புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்துமாறு கோரி புத்தளம் நாகவில்லு ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் போராளிகள், வேட்பாளர்கள் மற்றும் பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தேர்தலை நடத்துமாறு கோரி கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை தமது ஊரிலிருந்து தேர்தலுக்கான பணத்தை சேகரித்து தருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறி பணத்தை சேகரித்தமையையும் காணக்கூடியதாக இருந்தது. தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்த வேண்டியது கடமையாகும், ஆனால் பணம் இல்லாவிட்டால் தேர்தலை நடத்த முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு நாம் தயார். இந்த அரசாங்கத்திற்கு வெற்றி பெறுவது தொடர்பில் உறுதிப்பாடு இல்லை. எவ்வாறிருப்பினும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் கட்சியின் நிலையும் மக்களின் எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சிற்குள் பிரவேசித்து எதிர்ப்பில் ஈடுபட்ட போது கைதான பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பிப்ரவரி 27 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அனைவரும் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவும் உள்ளடங்குகின்றார். இசுரபாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சிற்குள் பிரவேசித்து எதிர்ப்பில் ஈடுபட்டமை தொடர்பில் ஹோமாகம பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழக பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட 57 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். கல்வி அமைச்சில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் எவ்வித காரணமுமின்றி போலீசாரினால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கல்வி அமைச்சின் ஆசிரியர் இடமாற்ற சபையின் அலுவலகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோரால் தாக்கப்பட்டு
கைது செய்யப்பட்டுள்ளமையானது சமூகத்திலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு பாரதூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியவர்கள் அன்றைய தினம் தமது தேவைகளுக்காக குறித்த அலுவலகத்திற்கு சென்றிருந்தவர்களாவர். இவர்கள் எவ்வித காரணமுமின்றி பாரதூரமாக தாக்கப்பட்டதோடு மட்டுமன்றி கைதும் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு நியாயமற்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களை இனம் கண்டு துரிதமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் ஊழலுக்கு துணை போகும் அரச ஊழியர்களுக்கு எமது ஆட்சியில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இன்று நாட்டில் மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். வீடு, தொழில், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை பெற்றுக் கொடுக்கும் பணியை நாங்கள் முன்னெடுப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கம் பெற்று 3 ஆண்டுகள், இந்த கட்சிக்கு 3 வயது. ஆனாலும் நாங்கள் பல்வேறு திட்டங்களை மக்களிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். மாணவர்களின் நலன் கருதி 70 பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்கியுள்ளோம். வைத்திய சாலைகளுக்கு வைத்திய உபகரணங்களையும் ஸ்மார்ட் வகுப்பறைகளையும் மாணவர்களிற்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் 30 வருட யுத்தத்தினால் பல்வேறு இழப்புகளை சந்தித்துள்ளனர். இனப்பிரச்சனையாலும் மத பிரச்சனையாலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். இதற்கு மேல் நாட்டை கொள்ளையடித்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுக்கின்றனர் என குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் AHM பௌசியை கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் செல்ல கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் AHM பௌசியை 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் அவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்க பட்டுள்ளது. உலக வங்கியின் பிரதி தலைவர் இன்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இலங்கையின் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு உலக வங்கியின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற உள்ளமையை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த விஜயம் அமைகின்றது. இலங்கையின் சுகாதார சேவை கட்டமைப்பு தற்போது எதிர்நோக்கி வரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தரமான சேவைகளை வழங்க உலக வங்கியின் ஆதரவை பெற்றுக் கொள்ளுதல் தொடர்பில் இவ்விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் உலக வங்கியின் செயற்றிட்ட பணிப்பாளர் வைத்தியர் ஜெயசுந்தர பண்டார தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த 5 மாதங்களில் கட்டண பட்டியல்களில் 53% நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி ராஜ்யங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். 8% எதிர்மறை பொருளாதாரம் உள்ள சூழலில் அரைவாசிக்கும் அதிகமான கட்டணங்களை செலுத்த முடிந்தமை சாதகமான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நிலவரத்தின்படி கட்டண பட்டியல்களில் 360 பில்லியன் ரூபாய் நிலுவையில் இருந்தது. அவற்றில் 191 பில்லியன் ரூபாயை செலுத்திய பின்னர் தற்போது 169 பில்லியன் ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் எழிலன் உள்ளிட்ட 3 பேரை மன்றில் ஆஜராகுமாறு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். அவ்வாறு மன்றில் ஆஜர்படுத்த முடியாமல் போனால் அதற்கான காரணத்தை இலங்கை ராணுவம் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த எழிலன் என்றழைக்கப்படும் சசிதரன், கந்தம்மான் என்றழைக்கப்படும் பொன்னம்பலம் கந்தசாமி, கொலம்பஸ் என்றழைக்கப்படும் சின்னத்துறை உருத்திரமூர்த்தி கிருஷ்ணகுமார் ஆகியோர் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்ட போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்தியாவில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அது கொழும்பு நகரை பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம் என புவியியல் துறையின் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹிமாச்சல், உத்தரகாண்ட் பகுதிகளில் 8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய நிலநடுக்கவியல் ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் 8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அது கொழும்பை நிச்சயம் பாதிக்கும் என புவியியல் துறையின் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் இந்தியாவில் 100-150 ஆண்டுகள் பழமையான கட்டடங்கள் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
உலகளாவிய கொரோனா தொற்று நோய் பரவலுக்கு பிறகு முதலாவது சீன சுற்றுலா பயணிகள் குழு இலங்கைக்கு வர உள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு சீனாவிலிருந்து சுற்றுலா செல்லக்கூடிய முதல் 20 நாடுகளில் இலங்கையையும் சீனா பெயரிட்டுள்ளதன் பின்னணியில் இந்த வருகை அமைய உள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகளுடனான விமானம் மார்ச் மாதம் 3 தேதி சங்காய் புடாங் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட உள்ளது. கடந்த 2018 ஆண்டில் சீனாவிலிருந்து 280,000 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு ராணுவ பயிற்சிகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் இடம்பெற்ற 7வது இந்திய இலங்கை வருடாந்த பாதுகாப்பு கலந்துரையாடலில் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இருதரப்பு ராணுவ பயிற்சிகளை மேம்படுத்தவும் இந்து சமுத்திரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான அனுபவம் மற்றும் திறன்களை பரிமாறிக்கொள்ளவும் இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.